ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகக்கோப்பையான நேற்று நடந்த லீக் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஆஸ்திரேலியா இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி தோக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நடுவர்கள் செய்த தவறு தான் அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா 50 ஓவர் முடிவுக்கு 288 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு கிளம்பிறங்கிய மேற்கு இந்திய தீவுகள் அணி துவக்க வீரர்களா எவின் லீவிஸ் மற்றும் கிறிஸ் கெயில் இவங்க இரண்டு பேரும் விளையாண்டாங்க. ஆரம்பத்தில் இருந்தே நடுவர்கள் ஆஸ்திரேலிய வீரர்கள் அவுட் கேட்டாலே அதற்கு உடனே கையை உயர்த்தி அவுட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இதில் கிறிஸ் கெயில் பேட்டிங் செய்யும்போது ஸ்டார்க் ஒரு ஓவர் வீசினார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க் வீசின ஒரு பந்து ஸ்டெம்பை உரசிக்கிட்டு கீப்பரோட கையில் போய் விழுந்துடும். ஆனால் ஸ்டெம்பில் இருக்க பைல்ஸோ கீழே விழுந்திருக்காது. இதற்கு ஆஸ்திரேலிய வீரர்கள் அவுட் கேட்டு முறை செய்வாங்க. அதற்கு அம்பையர் அவுட் கொடுத்துறாரு. இதனால் ரொம்ப அதிருப்தி அடைஞ்ச கெயில் ரிவ்யூ எடுப்பார். அதில் பார்த்தா நாட் அவுட் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் வீசின ஒரு பந்து வந்து அதே ஓவரில் கிறிஸ் கெயிலோட லெக் சைடு இருக்க காலில் வந்து பற்றும். அது வந்து கிளியராக லெக் ஸ்டம்புக்கு வெளியில் போகிறது தெரியும். ஆனாலும் அவங்க அவுட் கேட்ட உடனே அம்பையர் அவுட் கொடுத்துறாரு. கிறிஸ் கெயில் உடனே இது கண்டிப்பாக அவுட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரிவ்யூ எடுப்பார். அதில் பார்க்கும்போது அது ஸ்டெம்பிற்கு சம்மந்தமே இல்லாமல் வெளியே போகும். அதன் பிறகு அம்பையர் நாட்டர் கொடுத்துருவாரு. அதே போல் கிறிஸ் கெயில் அவுட் ஆகிறதுக்கு முதல் பால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க் வீசின பால் வந்து நோ பாலாக இருக்கும். அது கிரீஸுக்கு வெளியில் அவர் ரொம்பவே கேப் விட்டு காலை பெருசாகவே தூக்கி வச்சிருப்பாரு. அந்த பால் மட்டும் அம்பையர் அவங்களுக்கு நோ பால் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதற்கு அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் ஆகிருக்கும். கிறிஸ் கெயில் அவுட் ஆகியிருக்க மாட்டாரு. கடைசியில் மேற்கிந்திய தீவுகள் அணி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 15 ரன்கள் வித்தியாசத்தில் தான் வந்து தோத்தாங்க. கண்டிப்பாக கிறிஸ் கெயில் மட்டும் அவுட் ஆகாமல் இருந்தார் அப்படின்னா இந்த முடிவு வேற மாதிரி அமைஞ்சிருக்கும். அதே போல் அந்த அணியின் கேப்டன் ஹோல்டர் பேட்டிங் செய்யும்போது 36வது ஓவர ஜாம்பா வந்து வீசுவார். அதுலேயும் ஒரு LBW அவங்க கேட்டு முறையிடும் போது அம்பையர் உடனே கையை தூக்கி அவுட் கொடுத்துறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜாசன் ஹோல்டர் ரிவ்யூ எடுத்து பார்க்கும்போது அது ஸ்டெம்புக்கு வெளியே போகிறது ரொம்பவே கிளியராக தெரியும். அதன் பிறகு அவருக்கு நாட்டூர் கொடுப்பாங்க. இதுபோல் ரிவ்யூ மூலமாகவே வெஸ்ட் இண்டீஸ் அணி 3 அவுட்லேருந்து தப்பிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அம்பையரோட கவனக்குறைவு காரணத்தால் தான் கிறிஸ் கெயில் அவுட் ஆனாங்க. கண்டிப்பாக அவங்க அவுட் ஆகலை அப்படின்னா மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசின அந்த அணி ஆல்ரவுண்டரான பிராத்வைட் என்ன சொன்னார் அப்படின்னா, இதை பற்றி பேசுகிற எனக்கு அபராதம் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உண்மையிலே இந்த போட்டியில் அம்பையர்கள் செஞ்சது எனக்கு ரொம்பவே கடுப்பாகிடுச்சு அப்படின்னு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாத முன்னாள் வீரர்கள் பல பேரும் அம்பையருக்கு எதிராக தற்போது போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. உலகக்கோப்பை போன்ற ஒரு முக்கியமான தொடரில் இந்த அளவுக்கு மோசமாக நடுவர்கள் நடந்து கொள்வது எல்லாருக்குமே பெரிய அளவில் அதிர்ச்சி அளித்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.